ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை, குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், சர்வேஸ்வரி சரணம், லோகமாதா சரணம், ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் பத்தாம் பாவத்திலே புதனுக்கு வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவான் முதல் மாதி பகவான் வரை இருக்கக்கூடிய பலன் இந்த பாட்டில் சொல்லப்படுகிறது. உங்களது நல்லாதரவுடன் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். பத்தாம் பாவத்திலே குரு அமைய பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூற வேண்டும். ஜீவனம் செய்து வாழ வேண்டும் என்ற அவசியம் பெரும்பாலும் ஏற்படாது. இதன் மறைபொருள் மூதாதையர் சொத்து இவருக்கு அதிகம் இருக்க வேண்டும், அழிந்திருந்தால் கூட வந்துவிடும், அல்லது கனநிதி செல்வந்தர்கள் இவரை தத்து எடுத்துக்கொள்வார்கள், இவரை தத்து புத்திரராக ஏற்று சொத்துரிமையை இவர்களுக்கு பரிபூர்ணமாக வழங்க வேண்டும், அல்லது வாழ்க்கை துணி ஏற்பட்டவர்கள் ஸ்ரீதனம் இவர் அனுபவத்துக்கு வந்தணுக வேண்டும், அல்லது பெரிய தர்ம ஸ்தாபனங்களில் இவர் தலைமை வகித்து இவர் ஆதிக்கத்தின் கீழ் பல மூல நிதிகள் வழங்கப்பட வேண்டும். இத்தகைய சூழ்நிலை அவர் செய்த பூர்வ புண்ணியத்துக்கேற்ப அமையும். எந்த விதத்திலாவது பெரிய தொழில் ஸ்தாபனங்களை ஏற்று நடத்தக்கூடிய ஆற்றலையும் அருகதையுமுடையவர் ஆவார். பல சாஸ்திரங்களை கற்றுணர்ந்து தத்துவ ஞானியாகவும் தத்துவ போதகராகவும் விளங்குவர். அரிய செயல்களினால் உலகப் புகழை எளிதில் அடைந்திடுவர். சிறிய தொழில் உலகப் புகழை கொடுக்கும். இவர் மனம் நாட்டம் கொள்ளாது. மதிப்பிற்குரிய மகான்களிடம் இவர் நெருங்கி பழகுவர். அரசாங்கம் இவரை தேடி கௌரவ பதவிகளையும் பட்டங்களையும் பரிசுகளையும் வழங்கும். ரொக்க லேவாதேவி புரிபவர்களாகவும் மஞ்சள் வியாபாரிகளாகவும் பழ வியாபாரிகளாகவும் சர்க்கரை வெள்ளம் முதலிய தித்திப்பு பண்டங்களை விற்பனை செய்பவராகவும் நன்கு அதே மாதிரி வந்து தொழில் பண்ணுவர். குருவாகவும் கோவில் அர்ச்சகர் அல்லது தர்மகர்த்தாவாகவும் நீதிபதியாகவும் வழக்கறிஞராகவும் பேங்க் முதலாளியாகவும் நிதிலாக்கா மந்திரியாகவும் திறமையுடன் பதவி வகிப்பர். பொன்னகை வியாபாரியாகவும் பார்த்த மாத்திரத்திலே ஒருவரின் குணாதிசயங்களை பார்த்த மாத்திரத்திலே சொல்லிவிடுவர். அதே மாதிரி வந்து தத்துவ ஞானி வியாதியை கூட புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இவருக்கு கிடைக்கும். விலையுந்த வாகன வசதி கிடைக்கும். வசிப்பதற்கு உயர்ந்த மாளிகை கிடைக்கும். பணிபுரிய பல ஏவலாட்கள் புத்திசாதுரியமுடைய மனைவியும் குலதர்மம் செலுத்த ஆண் சந்ததியும் தேவைப்படும் போது உபயோகப்படுத்துவதற்கு வேண்டிய பணமும் விரும்பும் போது வேண்டிய சலுகையும் வழங்கும் அரசாங்கமும் போட்டி புகழக்கூடிய சமூகம் நல்லபடியாக அமையும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தால். கனநிதி செல்வங்கள் இவருக்கு இல்லாவிடனும் கண்ணியமாக நடந்து கொள்வர். வறுமையும் இயல்பும் வெளித்தோற்றத்திற்கு புலனாகாது. தீய செயல்களில் இவர் என்றும் ஈடுபட மாட்டார். நியாயவாதி நிதி தவறாது இவரது குறிக்கோள். சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்திலே சுக்கர பகவான் அமையப்பெற்றவர்களும் வாழ்க்கையில் எத்துறையிலும் வெற்றியுடன் திகழ்வர். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவராயினும் அல்லது இளமையில் பெரும் செல்வத்தை இழந்தவராயினும் வயது வளர வளர வாழ்க்கையா எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயலில் ஈடுபடுவார்கள். எத்தொழிலில் ஈடுபடும் அணி அணியாக முன்னேற்றமடைவர். பரந்த நோக்கமுடையவர். கல்வி சிறிதெனினும் விருந்து ஆராய்ச்சி உடையவர். உலக அனுபவ நுட்பங்களை யோகமாக அறிந்து சமய சந்தர்ப்பத்துக்கேற்றபடி நடந்து கொள்வர். துணைவர்கள் அற்பம். மனைவியின் மூலம் பொருள் நிதி இவைகள் சேரும், அல்லது விவாகம் ஏற்பட்ட பிறகு மனைவியின் அதிர்ஷ்டவசத்தால் பதவி அந்தஸ்து கௌரவம் தொழில் முதலியவை விருதியடைந்து வாழ்க்கையில் முன்னேறுவர். தொழில் நுட்பங்களை வெகு சீரத்தில் கற்றுணர்ந்து திறமையுடன் பணியாற்றி மேலோரின் ஆதரவை நல்லபடி பெறுவர். இவருக்கு நண்பர்கள் அதிகம். இவருக்கு தெரியாத தொழிலே இல்லை. பலருக்கு ஆலோசனை புரிந்து தம்மால் இயன்ற உதவியையும் செய்து தம்மை நாடியவரை அரிய பெரிய சாதனையில் வெற்றி பெற செய்திடுவர். கலை ஆராய்ச்சி நிபுணர். அரசாங்க சேவையில் குறைந்த ஊதியத்திலிருந்து முன்னேற்றம் அடைந்து பெரும் பதவி பெரிய பொறுப்புடன் இருப்பர். பெரிய ஸ்தாபனங்களில் சிறிய அவல்கள் புரிந்து மேற்பார்வையாளரும் அமைவர். விலையுயர்ந்த ஆடை ஆபரணம் அணிவர். அதே மாதிரி வந்து பிறரை கவர்ச்சி செய்து வசிப்பிடித்ததில் மிக சமர்த்தர். இத்தகையோரை வியாபாரத்தில் கூட்டாளியாக சேர்த்து கொண்டவர்கள் நல்ல லாபத்தை தேடி அடைந்திடலாம். பெரும் மூல நிதி
இவருக்கு அவசியமில்லை. பிறர் உதவி கொண்டு மகத்தான காரியங்களை சாதித்து அரிய பெரிய தொழில் ஸ்தாபனங்களை ஏற்படுத்துவர். நடிப்பு கலையிலும் சாதித்தும் உடையவர். சங்கீத விழா கொண்டாடுவதில் திரைப்படம் வெளியிடுவதிலும் பணத்தை ஏராளமாக சம்பாதிப்பார். சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமையப்பெற்றவர். பொறுப்புடைய பணிகள் மிகவும் பயபக்தியுடன் ஈடுபடுவர். தொழில்களை ஆரம்பிப்பதுதான் நிதானம், முடிப்பதும் நிதானம். பொறுப்பான தொழில்களை இவர்களிடம் தைரியமாக ஒப்படைக்கலாம். ஏற்க இவர்கள் ஏற்றவின் விடாமுயற்சியுடன் செய்து முடிப்பர். பெரும்பாலும் விவசாயிகளாகவே இருப்பர். அந்தஸ்திற்கு ஏற்ப பணியை புரிந்திடுவர். விவசாயிகளாக இருப்பினும் தொழில் ஸ்தாபகர்களாக இருப்பினும் அரசாங்க சேவை வகிப்பினும் இவர் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து பல ஏவலாட்கள் பணிபுரிவர். காட்டு குத்தகை ஏற்பதிலும் தொழில் ஒப்பந்த வேலைகளை ஏற்பதிலும் சுரங்கங்களில் வேலை செய்ய ஆட்களை திரட்டுவதிலும் கூலி வேலை செய்பவர்களை மேற்பார்வையிடுவதிலும் தோல்வி வியாபாரம் செய்வதிலும் ஏற்றுமதி செய்வதிலும் விறகு கறி எள் நல்லெண்ணெய் கருப்பு நிற பொருட்கள் இரும்பு ஈயம் முதலிய பொருள் வியாபாரத்திலும் எந்திர தொழிற்சாலை அச்சுக்கூடங்கள் முதலிய தொழில்களிலும் இவர் ஈடுபடுவர். அந்த மாதிரி ஒரு அம்சமுடையவர். காந்த சக்தியினால் இயங்கும் கருவிகள் தயாரித்தல், மின்சக்தியினால் இயங்கும் எந்திர கருவிகள் தயாரித்தல், இதெல்லாம் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும் கூடிய ஒரு அமைப்பு. சனி வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் கொடிய செயலிலும் பூசாமல் ஈடுபடுவர். வேட்டையாடியதிலும் பிரிய முடியவர். அரசாங்கத்திலும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர். இவருக்கு தொழிலில் ஏதாவது ஒரு அதிருப்தி இருந்து தீரும். பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கப்பட்டவர். சனிக்குற பலனைத்தான் சொல்லணும். வெகு சீக்கிரத்தில் உயர்ந்த பதவி அடைவர். நிரந்தரமான தொழில் அமைவது கடினம். ஒன்றிலிருந்து மற்றொன்று தாவிக்கொண்டே இருப்பர். நிரந்தரமான உத்தியோகம் இருப்பின் நன்னடுவே நின்று விடுவர். பொறாமையான துவேஷத்தினாலும் பலர் இவரை கெடுக்க நினைப்பர். இதனால் வீண்பலி நிந்தனைக்கு ஆளாகி மேலதிகாரிகளிடம் கூட்டாளிகளிடம் கோல்மூட்டி இவரை பெரும் அவஸ்தைக்குள்ளாக்குவர். கொஞ்சம் புத்திரபாக்கியம் கொஞ்சம் லேட்டாகி தான் கிடைக்கும். சிறைச்சாலையில் விஷமருந்து பரீட்சை செய்யும் ஸ்தாபனங்களில் பாம்பு தேல் முதலிய விஷக்கடிகளுக்கு மருந்து செய்வதிலும் மந்திர பிரயோகத்தால் நோயாளிகளை குணப்படுத்துவதிலும் ஈடுபடுவர். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல வந்து இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு. பரமபத படத்தில் ஏணியின் ஏற்றமும் பாம்பின் இறக்கமும் இவர் வாழ்க்கையில் பல அம்சங்களில் பொருந்தும். ஆனால் பத்தாம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி வந்து பத்தாம் இடத்துல கேது அமையப்பெற்றவர்கள் வைராகியசாலி விவேகி ஞானி. எந்த தொழிலில் ஈடுபட்ட போதிலும் நெறியான கொள்கையுடையவர். தந்திரம் உபாயம் காக்காய் பிடித்தல் முதலிய ஜீவன உபாயங்கள் இவருக்கு பிடிக்காது. முற்றிலும் இவைகளை வெறுப்பர். பிறர் இவைகளை பழகதையும் கண்டிப்பர். நேர்மையானவர், நெறி தவறாதவர். நேர்மைக்கு மாறுபட்ட செயல்களில் இவர் ஈடும்படி மேலோர் வற்புறுத்தினாலோ உத்தியோகத்தை துச்சமாக மதித்து அந்த சனமே ராஜினாமா செய்ய துணிவர். மந்திரவாதி ஏற்பர். பேய் பிசாசு ரிஷி காட்டேரி முதலிய துர்தேவதைகளை சக்தி வாய்ந்த மந்திரபலத்தை காட்டி சாதனை செய்வர். ஜால வித்தைகளை கண்கட்டி வித்தை அஞ்சன வித்தை துஷ்டமரங்களையும் கொடிய விசேஷந்துகளையும் அடக்கி வேடிக்கை காட்டி அதிலும் அலாதி பிரிய முடியவர். பதவி அந்தஸ்து பட்டங்களை வெறுப்பவர். விரக்தி மனோபாவம் உடையவர். இவரை எளிதில் வசிப்படுத்துவதும் பணிய வைப்பதும் இயலாத காரியம். தொழிலை பொறுத்தளவு இவருடன் மிக பக்குவமாக பழக வேண்டும். ஆகவே பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சிறு வயதிலிருந்தே பெற்றோரிலிருந்தும் பிரிந்து வாழ்வார். அரசாங்கம் இவரை கண்டு அச்சப்பட வேண்டும். பன்றி அரசாங்கத்திற்கு அதிகாரத்துக்கு இவர் சிரம் பணியாது. வைத்திய நிபுணர்கள் விலையுயர்ந்த மருந்து வகைகளை கொடுத்து குணப்படுத்தக்கூடிய வியாதிகளை ஒரு சிட்டிகை சாம்பலை அல்லது மண்ணை கொடுத்து குணப்படுவர். பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் அந்த மாதிரி பலன் உண்டு. அதனால் மிக அருமையான ஒரு பாயிண்ட் அது. இப்போ பத்தாம் இடத்துல வந்து மாந்தி இருந்தால் ஜாதகர் கொஞ்சம் கஞ்சனாக இருப்பார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மேற்படி ஒரு சின்ன விஷயம். பத்தில் ஒரு பாவரூரம் பாறெல்லாம் புகழ் விளங்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. கிரகங்கள் வந்து இந்த இடத்துல இருந்தால் இந்த பலன் அப்படிங்கிறது இது வந்து பொது பலன் தான். ஆனால் வந்து நடைமுறையில் ஆராய்ச்சி ஜோதிடத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதாவது வந்து அவர் இருக்கக்கூடிய இடம் நடக்கக்கூடிய திசா புத்தி இதெல்லாம் வந்து பார்த்து தான் நாம் வந்து இந்த பலனை வந்து சொல்லணும். சரி, பத்தாம் இடத்துல தூமன் இருந்தால் இது உபகிரகத்தினுடைய பலன். இடி மின்னால் கரண்ட்டுனால் அவருக்கு வந்து தத்து வரும். அதே மாதிரி வந்து
பத்தாம் இடத்துல வியாதிவாதம் இருந்தால் அவங்க இதில் வந்து கண்டிப்பாக தீ பிடிக்கும். ஜாதகமே நல்லா இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து பரிவேடன் பத்தாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் யோக்கியமாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து இந்திரதனுசு வந்து பத்தாம் இடத்துல இருந்தால் சீக்கிரமாக சாப்பிடுவார். அதே மாதிரி வந்து தூமகேது பத்தாம் இடத்துல இருக்கிறவங்க இந்த மரம் வந்து ஒடிஞ்ச மரம் தென்னை மரம் இந்த மாதிரி இதுகளுக்கு எல்லாம் ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் கரெக்டாக படிக்கணும், இல்லைன்னா மரம் வந்து மரம் மட்டை தேங்காய் இதெல்லாம் தலையில் உழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகவே பத்தாம் இடத்தினுடைய பாவ பலன் பத்தாம் இடத்தினுடைய கிரக பலன் உங்களது அனைவரது நல்வாழ்த்துக்களுடன் அடுத்தபடியாக 11ஆம் பாவம் தொடரும். நன்றி, வணக்கம்.